சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை குறித்து நம்ம விழிப்புணர்வு செய்தியாக பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த திட்டத்தில் நம்ம ஏற்கனவே நிறைய விஷயங்களை குறித்து நம்ம பேசியிருக்கோம். இன்னைக்கு பர்டிகுலராக புதிய அப்டேட் என்ன இதில் வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து 1,60,00,000 பேர் வந்து இந்த திட்டத்தில் விண்ணப்பிச்சிருக்காங்க. விண்ணப்பித்தவர்களுக்கு 1,06,00,000 பேர் தான் செலக்ட் பண்ணப்பட்டாங்க. நிறைய பேருடைய விண்ணப்பங்கள் ரிஜெக்ட் ஆகப்பட்டது, அதாவது தள்ளுபடி செய்யப்பட்டது. நிறைய பேருடைய விண்ணப்பங்கள் தள்ளுபடியும் செய்யப்படலை, ஏற்பும் செய்யப்படலை, நிலுவையில இருந்தது. அந்த நிலுவையில இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே வெரிஃபிகேஷன் பண்ணி இந்த முறை வந்து அக்செப்ட் பண்ணி பணம் செலுத்தியிருக்காங்க. ஏற்கனவே 1,06,00,000 பெண்கள் பயன்பெற்றிருந்த நிலையில இந்த மாதம், அதாவது ஏற்கனவே 2 தவணை பெற்றது போக இந்த மாதம் 3வது தவணை பணம் இந்த மாதம் 10ஆம் தேதி இன்னைக்கு வந்து கிரெடிட் ஆகியிருக்கு நிறைய பேருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 780,000 பெண்கள் கூடுதலாக பயன்பெற்றிருக்காங்க. மொத்தத்துல 1,13,80,000 மகளிர்கள் வந்து இந்த திட்டத்துல தற்போது பயன்பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத சிஎம்ஏ வந்து இன்னைக்கு ஒரு மீட்டிங்ல சொல்லியிருந்தாரு. ஸோ கூடுதலாக 780,000 பேர் பயன்பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறதான் இந்த செய்தியோட மிக சிறப்பு. அது மட்டும் இல்லை, இந்த 10ஆம் தேதியே வந்து இன்னைக்கு பணத்தை வந்து கிரெடிட் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீபாவளி வந்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை வரப்போகுது. ஸோ அதுக்கு வந்து முன்கூட்டியே மகளிர்கள் எல்லாருக்கும் செலவுக்காக இந்த பணத்தை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அனுப்பியிருக்காங்க. சந்தோஷமாக நீங்கள் தீபாவளியை கொண்டாடுங்க. அது மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னா கூடுதல் ஒரு சிறப்பான தகவல் என்னன்னா, நிறைய பேர் கிட்டத்தட்ட 20,00,000 மேற்பட்டவர்கள் மேல்முறையீடு செய்திருந்தாங்க. ரிஜெக்ட் பண்ணப்பட்டவங்க, நாங்கள் சரியான பயனாளி தான், தகுதி உள்ளவங்க தான், ஆனால் வந்து எங்களுக்கு வந்து காரணமின்றி ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா கார் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, நாங்கள் ஐடி பெயிட் பண்ணுறோம் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் எங்களுக்கு கார் கிடையாது, ஐடி கட்டலாம், ஆனால் வேண்டுமென்றே ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால நாங்கள் மேல்முறையீடு பண்ணியிருக்கோம். மேல்முறையீடு பண்ணப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 20,00,000 மேலே. இவங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு குறுஞ்செய்தி வந்து அனுப்பப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய கைபேசிக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டிருக்குது. இந்த குறுஞ்செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருடைய மேல்முறையீடு செய்யப்பட்ட கைபேசிக்கு வந்திருக்கக்கூடிய தகவல் என்னன்னா, வணக்கம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தாங்கள் பதிவு செய்த மேல்முறையீட்டு விண்ணப்பம் வருவாய் கோட்டாட்சியர் நிலையில் விசாரணையில் இருக்கிறது. வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து இது குறித்து விசாரணைக்கு தங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது உரிய தகவல்களை தெரிவித்து ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நவம்பர் 1 இறுதிக்குள் தங்களது மேல்முறையீட்டு மனு பரிசீலிக்கப்பட்டு முடிவுகள் தெரிவிக்கப்படும். நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறுஞ்செய்தி மேல்முறையீடு செய்த நபர்களுடைய கைபேசிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. நவம்பர் 1 நம்ம சொன்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி 28ஆம் தேதிக்குள்ள வந்து இந்த விசாரணையானது நடைபெற்று இது தொடர்பாக முடிவுகள் எடுக்கப்பட்டு இதுல யாரு எலிஜிபிள் அன் எலிஜிபிள் அப்படிங்கிறத கண்டிப்பா வந்து அரசாங்கம் சொல்லுவாங்க. வருவாய் கோட்டாட்சியர் லெவல்ல இருக்கக்கூடிய ஆபீசர் வந்துதான் இதை வெரிபிகேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது குறுஞ்செய்தியில தமிழக அரசு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால விசாரணைக்கு வரும்போது உண்மைக்கு புறம்பான தகவல்களை நீங்க சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஆல்ரெடி ஆதார பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து அரசாங்கம் கேதர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருந்தோம், 4 கட்டங்களாக அரசு வந்து வெரிஃபிகேஷன் பண்றோம்னு சொல்லிட்டாங்க. 4 கட்டங்கள் அப்படிங்கிறது மாசத்துக்கு 1 முறை வந்து நீங்க என்னென்ன பண்றீங்க, என்னென்ன பரிவர்த்தனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. காலாண்டுக்கு 1 முறை, 4 மாதத்துக்கு 1 முறை வந்து பண்ணுவாங்க. 6 மாதத்துக்கு 1 முறை, வருடத்திற்கு 1 முறை, இப்படி 4 பிரிவுகளாக பிரித்து வந்து நீங்க வந்து என்னென்ன பண்றீங்க அப்படிங்கிறத உங்களை கேதர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆதார பேஸ் பண்ணி உங்களுடைய செயல்கள் எல்லாத்தையும் அரசு கண்காணித்து அது எலிஜிபிளா இருந்தீங்க அப்படின்னா நீங்க இந்த திட்டத்திற்கு முரண்பட்ட செயல்களை செய்திருந்தால் நீங்க அன்எலிஜிபிளா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால வந்து வெரிஃபிகேஷன் வரும்போது எது உண்மையோ அந்த உண்மையான தகவல்களை மட்டும் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி விசாரணைக்கு வரும்போது அவங்க போன் அடிச்சு பேசினாலும் சரி, நேரில் வந்து உங்களை விசாரணை பண்ணாலும் உரிய தகவல்களை கரெக்டாக வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா தான் இந்த திட்டத்தில் நீங்கள் பயன்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இல்லைங்க, இந்த மெசேஜ் வந்து எங்களுக்கு வரலை, மேல்முறையீடு பண்ண ஆனால் இந்த மெசேஜ் எங்களுக்கு வரலை அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுகள் நீங்கள் இன்னும் இருப்பீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கான சொல்யூஷன் என்னங்கிறத நம்ம சொல்லுவோம். அது மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து எனக்கு வந்து நிலுவையில் தான் இருக்குது அப்படிங்கிற உறவுகள் இருப்பீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ நீங்கள் இந்த கலைஞர் உரிமை தொகை திட்டம் வழங்கக்கூடிய அந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல பாருங்கள், உங்கள் விண்ணப்பத்தின் நிலையை அறிய அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, அதை அந்த மஞ்சள் கலரில் இருக்கு பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து ஓபன் ஆகும். அடுத்த ஆப்ஷன்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அலுவலருடைய உள்நுழைவு, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பொதுமக்களுடைய உள்நுழைவு. நீங்க பொதுமக்கள் அப்படிங்கிறதுனால உங்களுடைய உள்நுழைவுல இதுல உங்களுடைய ஆதார் எண்ணை நீங்க உள்ளிட்டு உங்க மொபைலுக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்க எந்த மொபைல்ல ஆதார் வந்து எந்த என்ன நினைச்சிருக்கீங்களோ மொபைல்ல நினைச்சிருக்கீங்க அந்த மொபைலுக்கு ஓடிபி வரும். நீங்க அதை கொடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து தெரிஞ்சிடும். தச்சமே வந்து உங்களுக்கு எந்த மாதிரி நிலையில இருக்கு அப்படின்னு நீங்களே வந்து என்ன செய்யலாம், பொதுமக்கள் ஆகிய நீங்களே இந்த திட்டத்துல வந்து நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புறேன். இந்த மாதம் வந்து எங்களுக்கு பணம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுகள், ஏற்கனவே ரெண்டு தவணை பணம் பெறாமல் இந்த மாதம் வந்து புதிதாக நான் இந்த மாசத்துல வந்து எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுகள் இருப்பீங்க அப்படின்னா இந்த வீடியோக்குள்ள கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. ஏன் நம்ம இந்த கமெண்ட்ல சொல்ல சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா நிறைய நபர்களுக்கு அது அந்த செய்தியை வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி இருக்கும். இது நடந்திருக்கு நடக்கல அப்படிங்கிற தகவலை நம்ம ஊர்ஜிதப்படுத்துற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக சொல்றேன். ஸோ மேல்முறையீடு சம்பந்தமான மெசேஜ் வந்திருந்தாலும் சொல்லுங்க, இல்ல எனக்கு இந்த வரைக்கும் மெசேஜ் வரல அப்படின்னாலும் நீங்க தாராளமா நீங்க சொல்லுங்க. நம்ம அடுத்த கட்ட நகர்வு என்ன செய்வது அப்படிங்கறத குறித்து நம்ம சொல்லுவோம். மேல்முறையீடு வரைக்கும் நீங்க பண்ணல அப்படின்னா நீங்க பக்கத்துல இருக்கிற இசேவை மையத்தை நீங்க தொடர்பு கொண்டு தாராளமா நீங்க செய்யலாம், மேல்முறை செய்து கொள்ளலாம். இன்னைக்கு நீங்க அந்த வெப்சைட் உள்ள போனீங்கன்னா தாராளமா மேல்முறை பண்ணிக்கலாம். ஆனா உடனே உங்களுக்கு இந்த நவம்பர் மாதத்துல வந்து வெரிஃபிகேஷன் வருமா அப்படிங்கறத விட உங்களுக்கு அடுத்தடுத்த காலங்களில் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால உறவுகளை வந்து மறக்காம பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 780,000 பேர் வந்து கூடுதலா வந்து இந்த மாசத்துல பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கறதுதான் கூடுதல் சிறப்பு. ஸோ இந்த தகவல் உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்ற உறவுகளும் போச்சு மறக்காம இந்த வீடியோ பகிருங்க. மீண்டும் நல்லதாக ஒரு உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன்.